ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கறி மசாலா பொடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஆர்த்தி ரமேஷ் பாபு அப்புறம் கோமாதா அப்படின்றவங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கறி மசாலா போடுங்கக்கா, வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. ஏற்கனவே இப்போ தான் மசாலா பொடிக்கு, அதாவது குழம்பு மிளகாத்தூளுக்கு இப்போ தான் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறி மசால் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னா, நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்கு, வறுத்தரைச்சி வைக்க தெரியாதவங்க, அப்புறம் குருமாவுக்கு வந்து இந்த பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பட்டை சோம்பு கிராம்பு போட்டு குருமா வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிற எல்லா குருமாவுக்கும், கடலை பருப்பு குழம்புக்கு, கொண்டக்கடலை குழம்பு, இந்த மாதிரி மொச்சை குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே இந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும். கறி மசால் பொடி இதுவுமே நம்ம சைடாக அரைச்சி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 1/2 கிலோ மல்லிங்க, நல்லா நாட்டு மல்லி எடுத்து நல்லா வெயிலில் இந்நேரம் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு இப்போ தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். 1/2 கிலோ மல்லி, வத்தல் வந்து வெயிலே தான் காய வச்சுட்ருக்கேன், அது வறுக்க தேவையில்லை. 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ வத்தல், அப்புறம் 50 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, 50 கிராம் வந்து கல்பாசி, இது வந்து எல்லாமே 5-5 கிராமுங்க. பிரிஞ்சி எல்லாம் 5-5 கிராம், அன்னாசிப்பூ 5 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 5 கிராம், அப்புறம் கல்பாசி, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே 5-5 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும் 50 கிராம், சீரகம் சோம்பு 100, அவ்வளோதான். அப்புறம் ஒரு அரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து குழம்பு நல்லா கெட்டிப்படுத்தும், டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, இதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பொடிக்கு. நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையுமே நல்லா சருகாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான் கறி மசால் பொடிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். வத்தல் மட்டும் 1/2 கிலோ வெயிலில் காஞ்சிட்ருக்கு, அதை நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் 2-2 தடவை வறுக்கிற மாதிரி இருக்கும். மல்லி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் பெரிய கடாயை எடுத்துக்கிட்டேன். கடாய் வந்து சூடு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் மல்லியை சேர்க்குறேன். மல்லி வந்து நல்ல மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மற்ற பொடிகள் எதுவும் எல்லாம் வேணும், சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி, மிளகாய் பொடி, எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இது நல்ல மணம் வர்ற வரைக்கும் ஓரளவு மீடியமோ ஹையோ மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சூடு இருந்தால் வறுக்க வருமோ அந்த மாதிரி வறுத்து, வறுக்கிறதுக்காக மிதமாக வச்சுக்கோங்க சூட்டை. நல்லா மணம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். நம்ம காய்கறி குருமா வைப்போம் இல்லையா சப்பாத்திக்கு, அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மசாலா நல்லா யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்தரைக்கு வைக்கணும் ஆனால் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்துக்கு இந்த பொடி தாராளமாக போட்டு சூப்பராக வச்சுக்கலாம். நாட்டு மல்லி அதுவே ஒரு தனி மணம் இருக்கும் பாருங்கள். நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து செய்யுங்க, அப்போ தான் மிளகாய் பொடி ரொம்ப நாள் வச்சுருக்கிறது இல்லையா வண்டு எதுவும் விழுகாது. நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சு இப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா ஈரமே இல்லாமல் ஒரு நல்ல சில்வர் சம்படம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி அதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ தான் நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அப்போ தான் வண்டு எதுவும் விழுகாது. நம்ம எப்படியும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறது இல்லையா, நல்லா வறுத்து மணம் வரணும். நல்லா சூடு ஏறி மணம் வரணும். நல்லா வறுத்தாச்சு, லைட்டாக சலசலன்னு வெடிக்குது, அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது மணம். அடுத்ததாக சீரகம், இது நல்லா சட சடன்னு வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி அகலமான ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்துடணும். இது வந்து 5-5 கிராம் போதும்னு தான் நினைக்கிறேன். கூட கொஞ்சம் வேணும்னு தேவைப்படுற நல்ல மசாலா பிடிக்குன்றவங்க கொஞ்சம் வேணால் கூட போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு மதமதப்பு தன்மை வந்துடும் குழம்புல, அதனால தான் நான் 5-5 கிராம் எல்லாமே எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி சீரகம் வந்து சடசடன்னு கொஞ்சம் வெடிக்கணும், வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போதான் லைட்டாக வெடிக்குதுங்க, அவ்வளோதான் பதம். இதை அப்படியே இறக்கிடலாம், நம்ம மாற்றிடலாம்.
அடுத்ததா சோம்பு, கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கலாம். சோம்பு நல்லா வறுத்தாச்சு. சீரகமும் சோம்பு 100 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு அரை கிலோ வத்தல், அரை கிலோ மல்லிக்கு இதுதான் அளவு, அவ்வளோதான். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் போதும், இதை மாற்றிடலாம். கொஞ்சம் வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னே மாற்றிடலாம். லைட்டாக வெடிக்கிற சத்தம் இப்போ தான் கேட்குது. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து மாற்றிடலாம். அடுத்ததாக அரிசி போட்டுக்கலாம். இது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது இட்லி அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும், நம்மளுக்கு நிறையாவும் இருக்கும், குழம்பு கெட்டியாகும். நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, நல்லா பொரிஞ்சவொடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பொடிகள் நம்ம வீட்டிலேயே தயாரித்து வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தனி வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அதுவுமே நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கரம் மசாலா, ஸ்டவ் வந்து ஒரே சிம்மில் வச்சுருந்தாலும் நம்ம வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சமாக கூட்டி குறைச்சி அந்த மாதிரி வச்சுட்டு நீ ஒன்று ஓல எல்லா இடமும் இந்த மாதிரி கிண்டி விட்டானா தான் எல்லாமே ஒன்று ஓல பொறிஞ்சு வரும். இல்லைன்னா ஒரு இடம் பொறிஞ்சு ஒரு இடம் பொரியாமல் இருக்கும். பார்த்தீங்களா, சடசடான அந்த மாதிரி பொறிஞ்சு வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். சைடில் புதினா டீ வச்சுருக்கேங்க, புதினா டீ குடிச்சிட்டு எனர்ஜியாக பண்ணிகிட்ருக்கலாம். அடுத்ததான் மிளகு போட்டுக்கலாம். இதுவுமே கொஞ்சம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு வந்து 50 கிராம். மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ரொட்டேட் பண்ணிவிட்டால் தான் நல்லா ஒன்று போல் வெடித்து வருபடும். அவ்வளோதான், இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச பட்டை, சோம்பு, பட்டை, அப்புறம் 5 கிராம் கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். கல்பாசி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல மணம் வரணும். இது அவ்வளவும் சேர்க்கறது தான் இந்த கறி மசால் பொடியோட டேஸ்ட்டு. இது வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் காளான் குழம்பு, பருப்பு கொண்டக்கடலை அந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் நம்ம குழம்பு போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மிளகாப்பொடி மட்டும், கறி மசால் பொடி மட்டும் போட்டு நம்ம குழம்பு வச்சா போதும். காளான் குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி போட்டு வச்சோம்னா. நல்ல ஸ்மெல் வந்துருச்சு, வறுத்தாச்சு. இப்போ நம்ம மாற்றிடலாம் பாத்திரத்துக்கு. அடுத்ததான் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவுமே நல்ல அப்படியே சுருண்டு அமுக்குனா நொறுங்குற அளவுக்கு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கும் போது வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும், அமுக்குனா நொறுங்காது. ஆறின பிறகு இந்த மாதிரி அமுக்குனா அது நொறுங்கிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும் பொடியில். நான் மிளகா பொடியிலையும் கொஞ்சம் சேர்ப்பேன், அதுவுமே சேர்த்துருக்கேன். அது கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், மிளகா பொடி வீடியோ செக் பண்ணிக்கோங்க. புதினா டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கீழே நான் இதுவுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வரப்படும். இந்த மாதிரி கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் கருகிடும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துடணும். ஈரப்பதம் இல்லாமல் வறுத்தால் தான் பொடி வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி சடசடன்னு சத்தம் கேட்குறத, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. வத்தல் மட்டும் வறுக்க தேவையில்லை, அது வந்து நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு வத்தல் நான் எப்படி காய வச்சுருக்கேன்னு. இதாங்க கறி மசால் பொடியோட அளவு. இதே மாதிரி அளவு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1.5 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். மல்லி 1/2 கிலோ, வத்தல் 1/2 கிலோ, மீதி பொருட்கள் எல்லாம் ஒரு 1/2 கிலோ இருக்கும், 1.5 கிலோ கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொருளோட இந்த 1/2 கிலோ வத்தல் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன், இது வந்து வறுக்க தேவையில்லை. இந்த வத்தலையும் சேர்த்து எடுத்து போட்டு நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துட்டோன்னா கறிமசால் பொடி ரெடி ஆகிடும். அதோடு சேர்த்து இந்த மஞ்சள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீடியோ நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வறுத்தது. இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கழுவி இந்த மாதிரி காய வச்சு தான் நம்ம
பொடியை இதுலேயே நம்ம போட்டு கொடுத்து அனுப்புனோன்னா அவங்க அரைச்சி இந்த டப்பாவில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் காய வச்சிடணும். நான் மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அரைச்ச பொடியெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை அப்படியே மிஷினில் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஆற வச்சு தான் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணணுங்க. அது முக்கியமான விஷயம், சூடாக அப்படியே டப்பாவில் வச்சிடக்கூடாது. நீங்களும் இதே மாதிரி கறி மசாலா பொடி அரைச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.